கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் 17ஆம் தேதி எபிசோடுக்கான வேற லெவல் ப்ரோமோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கார்த்தியும் பாட்டியும் நேராக வீட்டுக்கு வராங்க. அந்த நேரை பார்த்து கார்த்திக் குழப்பமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம பாட்டி கேட்குறாங்க, என்ன கார்த்தி குழப்பமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, இல்லை பாட்டி, ரீசெண்டாக நட்சத்திரா பற்றி எனக்கு ஒரு விவரம் கிடச்சிருக்கு அப்படின்னு. அதை கேட்டுட்டு பாட்டி கேட்குறாங்க, என்னடா அப்படின்னு. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, இல்லை பாட்டி, நட்சத்திரா வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா கூட தான் தங்கியிருந்தா. ஆனால் திடீர்னு எதுக்காக இப்போ 2 நாள் நம்ம வீட்டில் வந்து தங்கணும், எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருடா கார்த்திக், உன் கூட கொஞ்சம் பழகணும் அப்படின்னு நினச்சிதான் நட்சத்திரா இந்த வீட்டில் இருக்கா, எதுக்கு நீ தப்பாக புரிஞ்சுக்கிற அப்படின்னு. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, பாட்டி எனக்கு அதை பற்றின கவலை இல்லை பாட்டி, எனக்கு என்ன யோசனைன்னா நட்சத்திரா ஏதோ திட்டத்தோடு தான் வந்திருப்பாளோன்னு தோணுது அப்படின்னு. அதை கேட்டுட்டு பாட்டி சொல்கிறாங்க, உனக்கு அந்த டவுட்டா, சரி நம்ம ஒரு டெஸ்ட் வச்சுருவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, அன்னவுன் நம்பர்லேருந்து நட்சத்திராவுக்கு கால் பண்ணி, இங்கே பாரு உன்னுடைய எல்லா டீட்டெயில்ஸும், நீ எதுக்காக அந்த வீட்டை ஏமாற்ற வந்த அப்படிங்கிறதும் என்கிட்ட இருக்குது, நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சொன்ன இடத்துக்கு நீ வரலைன்னா நீ செமைய மாட்டிப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நட்சத்திரா செமைய அதிர்ச்சி ஆகுறாங்க, யாராக இருக்கும் அப்படின்னு. அப்போ நம்ம நட்சத்திரா யோசிக்கிறாங்க, ஒருவேளை சிவா இப்படி பண்ணுவானோ அப்படின்ட்டு. ஆனால் நட்சத்திரா யோசிக்கிறாங்க, நம்ம தான் சிவாவை மிரட்டிட்டோமே, இதுக்கப்புறம் எப்படியும் அவன் நம்மளுடைய விஷயத்தில் தலையிட மாட்டான், அப்புறம் யாராக இருக்கும், சரி நம்ம நேரடியாக போய் பார்த்துடலாம் அப்படின்னு. நட்சத்திரா வந்து மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நேராக வராங்க. இந்த பக்கம் பாட்டி வந்து முகத்தை காமிக்காமல் பேசுகிறாங்க, இங்கே பாரு நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கன்னு தெரியும், 1000 கோடி சொத்தையும் உன் பேரில் எழுதிக்கிறதுக்காக நீ வந்திருக்க, ஆனால் உன் திட்டம் கண்டிப்பாக நிறைவேறாது, உன்னை யாரை அனுப்புனான்னு கூட தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு நட்சத்திரம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அந்த சிவா சொன்னதுனால தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மைகளையுமே நம்ம நட்சத்திரம் உளறிடுறாங்க. அப்போ டக்குன்னு பாட்டி திரும்புகிறாங்க, பாட்டியை பார்த்ததோட நட்சத்திரம் அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்போ பாட்டி சிரிச்சுக்கிட்டே நட்சத்திரம் பார்த்து, என்ன நட்சத்திரா எங்ககிட்ட நீ சரியாக மாட்டிக்கிட்டியா அப்படிங்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்தியும் வராரு, கார்த்தியை பார்த்ததோட நட்சத்திரம் இன்னுமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நட்சத்திரா எங்கள் அம்மாவையும் ஏமாற்றிட்டே இல்லை, நீ உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு போலீஸை கூப்பிட்றாங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்ததோட நட்சத்திரா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நட்சத்திரம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இது எதுக்குமே நான் சம்மந்தம் கிடையாது, இது எல்லாமே சிவா சொல்லி தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, சிவா சொன்னி பண்ணாலும் சிவா கண்டிப்பாக வந்துட்டு எங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டார், நீ தான் ஏதோ திட்டத்தோடு வந்திருக்க அப்படின்னு நட்சத்திராவை போலீஸில் பிடிச்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பாட்டி சொல்கிறாங்க, கார்த்தி இந்த விஷயத்தை உங்கள் அம்மா கிட்டே எப்படிடா சொல்ல போகிறோம் அப்படின்னு. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, அதெல்லாம் சொல்லிடலாம் பாட்டி, சொல்லிதானே ஆகணும் அப்படின்னு வீட்டுக்கு வராங்க. அப்கமிங் எபிசோடில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாம் நடக்க போகுது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.